இன்றைக்கி வந்து பாய்மரம் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த ஒரு கப்பலில் கட்டக்கூடிய அந்த ஒரு பாயை தான் வந்து பாய்மரம்னு சொல்கிறோன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் வந்து சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஞ்சு போகிறத்துனால தான் அதுக்கு பாய்மரம்னு பேர் இப்போ வந்து கட்டுமரம்னு ஏன் சொல்கிறோம் கட்டப்புறதுனால கட்டுமரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா மாதிரி பாய்ந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதுனால தான் அதுக்கு பாய்மரம்னு பேருன்றாங்க அப்போ அந்த பாய்மரம் படகுல வந்து பெருசாக ஒரு துணியை கட்டினாங்களே அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறப்போ அதுக்கு வந்து ஓடுதை ஓடி செல்லக்கூடிய ஓடுதை அப்படிங்கிற பெயர் இருந்ததாக சொல்கிறாங்க இது போக இப்போ மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பாய்மரப்படகுளுக்கும் தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட பாய்மரப்படகு என்ன வித்தியாசம்னா இப்போ மற்ற நாடுகளெல்லாம் தறி வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் அப்போ ரெண்டு மூணு துணியை வந்து நெஞ்சு அந்த துணியை வந்து உன்னோட தச்சு தான் அவங்களுடைய பாய்மரங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஓடுதைகளை நெய்யறத்துக்குனே பெரிய பெரிய தறிகள் இருந்தனங்கிற குறிப்பு நமக்கு கிடையிது ஏன்னா அந்த துணியே ரொம்ப பெருசாக நெஞ்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய காத்து அடித்தாலும் அந்த துணியால் தாங்க முடியுங்கிறதுக்காக இந்த இந்த துணியை தயாரிக்கிறதுக்குனே நம்ம தனியாக ஒரு முறை வச்சுருந்துருக்கோம் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போக்குவரத்து மேலே வந்து கவனம் செலுத்தி இருக்கோம் இன்னும் சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் ஏன்னா தமிழர்களுடைய வானியல் அறிவு பற்றி இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலே வந்து சூரியன் தான் மையமாக இருக்குன்னு சொன்னது தமிழர்கள் அதே மாதிரி பெருவெடிப்பின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்றது ரொம்ப ஆர காலத்தை சொன்னவங்க வந்து தமிழர்கள் தான் அதற்கான குறிப்புகள் வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள்லேயே காணப்படுது தமிழர்கள் அவங்களுடைய அந்த வானியல் அறிவை எங்கே ரொம்ப பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறப்போ இந்த கடல் பயணங்களில் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா வந்து கடலில் இருக்கிறப்போ கடலில் வந்து பாதை அவங்க வந்து இந்த இடத்த வச்சு பொய்களெல்லாம் எதுவும் இருக்காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போது அந்த கப்பலில் படுத்து மேலே பார்த்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட அமைப்பை வச்சு தான் இவங்க வந்து கடல் மேலே பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி பயணம் பண்ணுறப்போ அதுக்கு வந்து திசை ஒரு நபரை பயன்படுத்திருக்காங்க இந்த திசையில தான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு திசைவளவன் வந்து இங்கேருந்து இருந்து ஒரு எகிப்துக்கோ அல்லது கிரேக்கத்துக்கோ போகணும்னா அவருக்கு வானத்துல இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த நட்சத்திர குண்டங்களை பத்தி தெரிஞ்சுருக்கணுன்றாங்க ஏன்னா வந்து வானத்துல பார்த்தோன்னே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பேர்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லா நட்சத்திரமும் வெறுங்கனில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நட்சத்திரங்களை வந்து நம்மளே வந்து கற்பனை பண்ணி ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கணும் ஒரு பத்து நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்கா இந்த அமைப்பில் இருக்குன்னு நம்ம வரணும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வேட்டைக்காரன் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு நம்ம பேர் வச்சோம் அது வந்து உரல் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அமைப்பு வச்சு தமிழில் நிறைய பேர்கள் இருக்கு அந்த வேட்டைக்காரன் கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு மனிதர் வந்து இடது கையை நீட்டிட்டு வலது கையை அப்படி தோலுக்கு பின்னாடி தூக்கி இருக்க மாதிரி இருக்கும் ஒரு வேட்டைக்காரன் நிற்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து அந்த வலது கையில இருக்கக்கூடிய மூட்டுன்ற பகுதி வந்து திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லலாம் அப்ப திருவாதிரை எங்க இருக்குன்னா தான் இருக்குன்னு நேராக காமிக்க முடியாது முதல்ல வந்து அந்த வேட்டைக்காரன் கூட்டத்தை வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கணும் பண்ணிட்டு அந்த வேட்டைக்காரனுடைய உருவத்தில் அவனுடைய கை மூட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தாதான் நம்மளால் அந்த வேட்டைக்காரன் கூட்டத்தில் இருந்து அந்த திருவாதிரைங்கர நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்படியாக முப்பதுக்கும் மேற்பட்ட நட்சத்திர கூட்டங்களை பற்றி ஒரு நபருக்கு தான் அவரால் பல்வேறு நாடுகளுக்கு கப்பலை இயக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருந்தது அது போக ஐயா ஒரிசாபால் அவர்கள் சொன்ன மாதிரி ஆமைகளை வந்து நம்ம வளர்த்து அதன் மூலமாக கடல் பயணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாதிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு கடல் பயணம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமானதாக இருந்திருக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இந்த கடல் பயண தொழில்நுட்பம் இருந்திருக்கு அதுவும் இன்றைக்கி நேற்று கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகளை வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டு வரைக்கும் கூட ஐரோப்பிய நாடுகளோட கப்பல்களை விட தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கப்பல்கள் வந்து சிறந்ததாக இருந்திருக்கு இதற்கான குறிப்பு வந்து ஐரோப்பிய வரலாறுலேயே காணப்படுது ஏன்னா இப்போ நம்ம ஐரோப்பிய கப்பல்களை பற்றி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்து ஓக் அப்படிங்கிற ஒரு மரத்தால் செய்வாங்க இந்த ஓக்மரத்தலை செய்யப்பட்ட கப்பல்கள் என்ன பிரச்சனைனா ஆறு மாதத்துக்கு மேலே அந்த கப்பலை வந்து தண்ணியில் நிற்கக்கூடாது நின்னா அந்த அந்த கப்பல் ஒரு வழியாக இடம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கப்பலை வந்து தரைக்கி கொண்டு வந்து அது மேலே எல்லாம் பூசி அந்த கப்பலை வந்து உறுதிப்படுத்தி திருப்பி வந்து கடலுக்கு அனுப்புவாங்க இப்படியாக ஏழு முறை வந்து கடலுக்கு அனுப்ப முடியும் ஏழு ஆண்டு ஆச்சுன்னா ஓக்மரத்தலை செய்யப்பட்ட கப்பல் வந்து எப்போ வேணாலும் முழுகலாம் இதுதான் வந்து ஐரோப்பிய கப்பல் கட்டமான முறை ஆனால் தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து வாகைன்னு ஒரு மரம் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம தூங்கு மூஞ்சி மரம்ங்கிறோம் அந்த மரம் எதுக்கு இருக்குது அது எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னே தெரில இப்போ யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா வெற்றி வாகை சூடினார்னு சொல்கிறோம் வெற்றியாளர்கள் வந்து வாகை பூவை சூடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சங்க காலத்தில் இருந்தே இருந்தது இந்த வாகை மரத்தில் வந்து ஒரு பெரிய இயல்பு இருக்குது என்னென்னா ஓக் மரத்தால் செய்யப்பட்ட ஐரோப்பிய கப்பல்கள் வந்து ஏழு ஆண்டுகள் தாங்குறப்போ வாகை மரத்தால் செய்யப்பட்ட தமிழக கப்பல்களால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கடல் பயணங்களை தாக்குப்பிடிக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா வாகைங்கிற இந்த மரம் இந்த மரம் வந்து இயல்பாகவே எண்ணெயை சுரக்கக்கூடியது அதாவது ஐரோப்பிய மரத்தில் அவங்க வந்து எண்ணெய்க்குள்ளே மரத்தை போட்டு ஊற வைக்கணும் ஆனால் வாகை மரத்தை பயன்படுத்துகிறப்போ இந்த மரம் தானாகவே கொஞ்சம் எண்ணெயை வந்து சுரக்குங்கிறதுனால அந்த மரம் வந்து ஏழாண்டு வர்றப்போ வாகை மரத்தால் செய்யப்பட்ட படகுகள் வந்து இருபத்தி ஓர் ஆண்டு வந்திருக்கு இதுக்கு வந்து என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது ஆண்டில் ஷாம் ஷெட்ஜி பொம்மான்ஜி அப்படிங்கிற ஒரு இந்திய கப்பல் கட்டக்கூடிய வல்லுனர் இவர் வந்து ஒரு பார்சி இவருக்கு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த வில்லியம் கூபர் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து ஒரு பாராட்டு கடிதங்கள் இவர் கட்டின கப்பலை பயன்படுத்திட்டு ஒரு கப்பல் வந்து பிரமாதமாக இருக்குது பிரிட்டிஷ் பொறியாளர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களை பார்த்து எப்படி கப்பல் கட்டணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து இந்த ஜாம் அவர்களுக்கு அந்த கடிதம் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு முன்னோடி தொழில்நுட்பமாக இருக்கும் இந்த உரையாடலுடைய நிறைவு பகுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த தகவல் நான் இப்போ சமீபத்திலலாம் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மெட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு சர்வதேச நிறுவனம் இந்த மெட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி சிஇஓவாக இருக்கிறவர் வந்து எல் பேக்கன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இந்த இயல்பகன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மின்சாரம் பற்றி கப்பல் பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாரு உலக அளவில் ரொம்ப ஏற்கப்பட்ட ஒரு ஆய்வாளர் ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த இயல்பகன் அப்படிங்கிறவர் வந்து சமீப காலத்தில் வந்து மருத்துவர் ஜானகிராமன் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார் யார் இந்த ஜானகிராமன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஸ்ஃபோர்டு தமிழ் இருக்கைக்காக மிக அதிகமாக உழைத்த ரெண்டு நபர்களில் ஒருத்தவர்தான் அந்த ஜானகிராமன் ஜானகிராமன் அவர்களை பார்க்குறப்போ ஒரு பேரை பார்த்துட்டு ஜானகிராமன் உங்கள் பேர் வந்து தமிழர் பேருமா இருக்கேன் நீங்கள் தமிழரானு கேட்டிருக்காரு அவர் ஆமானோன்னா உங்களுக்கு சோழர்கள் பற்றி தெரியாமனா ஓரளவுக்கு தெரியும்னு இருக்காரு அப்போ சோழர்களில் ராஜராஜ சோழன் பற்றி உங்களுக்கு தெரியமானவனா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த எல்பேக்கன் கேட்குறாரு ராஜராஜனை பற்றி நான் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்குது இந்த உலக வரலாறுல மின்சாரத்தை பயன்படுத்தி கடலில் போர் நடத்தின முதலாவது அரசர் வந்து ராஜராஜ சோழன்னா அப்படின்னு எல்பேக்கன் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே ஜானகிராமன் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உலக புகழ் பெற்ற ஒரு தொழிலதிபர் ஒரு பெரிய ஆய்வாளர் மின்சாரத்தை பற்றியெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணிருக்காரு இவர் இப்படி சொல்கிறாரு நமக்கு இந்த கருத்து தெரியலே அப்படின்ட்டு அதை பற்றி கொஞ்சம் மேலே சொல்லுங்கன்னு கேட்குறப்போ இயல்பக்கன் என்ன சொல்கிறாருனா மின்சாரம் தொடர்பான புத்தகங்கள்லாம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ராஜராஜ சோழன் பற்றின ஒரு குறிப்பு கிடச்சிது என்னென்னா ராஜராஜ சோழன் வந்து அவருடைய கடல் போரில் மிகப்பெரிய பாத்திரங்களில் வந்து மின்சாரத்தை கேட்கக்கூடிய ஈல்னு ஒரு மீன் இருக்கும் ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹை வோல்டேஜில் மின்சாரம் வரும் அந்த மீன்களை வளர்த்தாங்க அப்படின்னும் எதிரி கப்பல்கள் கிட்டக்க வர்றப்போ அந்த மீன்களை கடலில் விட்டுருவாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அப்படி கடலில் விடுறப்போ எதிரி நாட்டு கப்பல்களில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பை பயன்படுத்துவாங்க அந்த கப்பல் கட்டுமானத்தில் ஆனால் தமிழ்நாட்டு கப்பல்கள் வந்து நூறு சதவீதம் மரத்தால் வெளிப்புற தோற்றம் உருவாக்கப்பட்டது ஒரு இரும்பு ஆணி கூட இருக்காது இப்போ எதிரி மக்கள் வந்து இரும்பை பயன்படுத்துகிறப்போ இந்த ஈல் மீனை வந்து கிட்டக்க போயிட்டு ரொம்ப அதிகபட்ச மின்சாரத்தை உமிழ்றப்போ என்ன ஆகும்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆணிகள் வந்து அப்படியே கரைஞ்சி விடும் இந்த உப்பு தண்ணிக்கும் அதுக்கும் கரைஞ்சிரும் அப்ப அந்த கப்பலில் வந்து ஓட்டைகள் ஊராக்கி அந்த கப்பல்கள் வந்து முழுகும் இப்படியாக ஈல் மீன்களை பயன்படுத்தி ராஜராஜன் வந்து போர்களில் வென்றாருங்கிற செய்தியை நான் படித்தேன் அப்படின்னு ஏல்பக்கன் அவர்கள் சொல்றாரு ஆனால் அவர் எந்த நூல்ல இருந்து படிச்சாருங்கிற விவரத்தை வந்து இந்த நம்மளால் கண்டுபிடிக்க முடியல சொல்றாரு இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கும் இந்த நிகழ்வுல பங்கேற்ற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நிகழ்வை இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் இனிமேல் யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் எனது நன்றி இதில் இருக்கக்கூடிய செய்திகளை எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க தமிழருடைய ஆதாரங்களோடு கூடிய வரலாறு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற உலக மக்களிடம் கொண்டு சேர்த்தால் மட்டும்தான் தமிழ் மக்களில் வந்து ஒரு மரியாதைக்குரிய இனமாக உலகம் பார்க்கும் அந்த இலக்கையை எட்டுவோம் நன்றி வணக்கம்